வணக்கம். இது லங்கா4-இன் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உழவு இயந்திரத்தின் கலப்பைக்குள் சிக்கிய சிறுவன் உயிரிழப்பு, தமிழர் பகுதியில் துயரச் சம்பவம். இலங்கைக்கு வந்த மர்ம பொதிகள் சோதனையிட்ட அதிகாரிகள் அதிர்ச்சி. ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கவுள்ள 600 மில்லியன் டாலர். மிக்சாம் சூறாவளியினால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து வெளியான அறிவிப்பு. சர்வதேச சமூகத்துக்கு அளித்த வாக்குறுதிகளை மீறி இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் பயங்கரவாத தடுச்சிடத்தை பயன்படுத்துகின்றது, பிரிட்டன் அமைச்சர். தொடர்பென விரிவான செய்திகள். வவுனியா நெடுங்கணி பிரதேசத்தில் வீட்டில் உழவு இயந்திரத்தின் கலப்பைக்குள் சிக்கொண்ட சிறுவன் உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுவன் நேற்று முன்தினம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பனையாண்டான் நெடுங்கணியைச் சேர்ந்த 3.5 வயதுடைய சிவலோகநாதன் விந்துஜன் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த மாதம் 21-ஆம் தேதி உழவு இயந்திரத்தின் கலப்பைக்குள் சென்று சிக்குட்பட்ட நிலையில் விபத்தினை சந்தித்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த சிறுவன் அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஐரோப்பாவிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பார்சல்களில் போதைப்பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்ட பார்சல்களில் போதைப்பொருள் இருப்பதை இலங்கை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். சந்தேகத்துக்கிடமான 25 பார்சல்களை அதிகாரிகள் மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் வைத்து சோதனையிட்ட போது அதில் போதைப்பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1740 கிராம் குஷ் மருந்து, 2193 எக்கட்டெஷ் என்ற மெத்தோபெட்டமின் மாத்திரைகள் மற்றும் 29 கிராம் அல்ஃபாடெமின் போதைப்பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டன. குறித்த பார்சல்கள் ஜெர்மனி மற்றும் பிரித்தானியாவிலிருந்து இலங்கையின் கொழும்பு, மகரகம, பத்ரமுல்லை, பொருளஸ்கமுவ, பானாந்துறை, மொரட்டுவ மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளில் உள்ள முகவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களின் மதிப்பு சுமார் 43 மில்லியன் ரூபாய் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விசாரணைகள் நிறைவடைந்த பிறகு இந்த போதைப்பொருட்கள் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியிலிருந்து இலங்கைக்கு சுமார் 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கும் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் பிணை எடுப்பின் 2வது தவணையை சர்வதேச நாணய நிதியம் அறிவித்த பின்னர் இவ்வாறு இலங்கைக்கு சுமார் 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கடந்த 2022 வரலாறு காணாத குறைந்த அந்நிய செலாவணி கையிருப்பு காரணமாக இலங்கையின் பொருளாதாரம் 7.8% சுருங்கியுள்ளது. இலங்கைக்கு மிக்சம் சூறாவளியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைவடைந்து வருவதாக வளிமண்டல் வெத்தினைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது. குறித்த சூறாவளி யாழ்ப்பாணத்திலிருந்து 650 கிலோமீட்டர் வடக்காக ஆந்திரா கரையை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் இன்றிரவு வேளையில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல வெத்தினைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி சப்ரகமுவ, மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் கரையோரத்தை அண்மித்த பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல் வெத்தினைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை நாட்டின் 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை நாளை பிற்பகல் 1 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கண்டி, கேகாலை, நுவரெலியா, ரத்தினபுரி, மாத்தறை, களுத்துறை மற்றும் காளி ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவகம் அறிவித்துள்ளது. சர்வதேச சமூகத்திற்கு அளித்த வாக்குறுதிகளையும் மீறி இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் பயங்கரவாத தடுச்சிட்டத்தை பயன்படுத்துகிறது என பிரிட்டனின் வெளிவிகார பொதுநிலவாய விவகாரங்களுக்கான அமைச்சர்களில் ஒருவரான லியோ டொச்செட்ரி தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து பிரிட்டிஷ் அரசாங்கம் உன்னிப்பாக அவதானிக்கிறது. குறிப்பாக தமிழர்களின் நிலைமை குறித்து, அங்கு காணப்படும் நிலவரம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனதை வருத்தும் விதத்தில் வலுவான விதத்தில் இங்கு முன்வைத்தார்கள். மனித உரிமைகள் விடயத்தில் முக்கிய பிரிட்டனின் கரிசனைக்குரிய 32 நாடுகளில் ஒன்று இலங்கை. பல விடயங்கள் தொடர்பில் நாங்கள் கரிசனை செலுத்துகின்றோம். இலங்கையில் பல வருடங்களாக காணப்படும் இனமத பதற்றங்களை தொடர்ந்து தமிழ் சமூகத்தினர் புறக்கணிக்கப்படுவது, ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்படுவது எங்கள் அனைவருக்கும் தெரியும். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கிவிட்டு சர்வதேச தரத்திலான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து இலங்கை அரசாங்கம் நீண்ட காலமாக வாக்குறுதி அளித்து வருகின்ற போதிலும் பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்படுவது குறித்து பிரிட்டிஷ் அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்படுகின்றது. கடந்த வாரமும் பயன்படுத்தப்பட்டது. இலங்கை அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், சர்வதேச கடப்பாடுகளை நிறைவேற்ற வேண்டும். அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம், நினைவுகூரலுக்கு எதிரான போலீசாரின் கடுமையான நடவடிக்கைகளும் இடம்பெற்றுள்ளன. இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளில் பாதுகாப்பு படையினரின் கண்காணித்தல்கள், மிரட்டல்கள் போன்றன இடம்பெறுகின்றன.
குறிப்பாக இவை தமிழ் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழர்களை இலக்கு வைத்து இடம்பெறுகின்றன. முன்னாள் போராளிகளும் காணாமல் போனவர்களின் உறவினர்களும் கண்காணிக்கப்படுகின்றனர், அச்சுறுத்தப்படுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lanka4.com என நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. நம்ம lanka4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.